கரேபியன் பிரீமியர் லீக் டி20 தொடரோட இரண்டாவது ஆட்டத்தில் டிவைன் பிராவோ தலைமையிலான ஸ்டெயின் கிட்ஸ் அணி ஜோசன் ஹால்டர் தலைமையிலான பார்படோஸ் ராயல்ஸ் அணியை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்காங்க. பார்படோஸ் ராயல்ஸ் டீம் கேப்டனான ஜோசன் ஹால்டர் டாஸ் வின் பண்ணி முதல்ல ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ முதல்ல பேட் பண்ண ஸ்டெயின் கிட்ஸ் அணி 20 ஓவர்களில் 175 ரன்களுக்கு 5 விக்கெட்களை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து ஆட வந்த பார்படோஸ் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களுக்கு 154 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்களோட தோல்வியை தழுவி இருந்தாங்க. இந்த மேட்ச்லயே அதிகமா பேசப்பட்ட ஒரு நபர்னு பார்த்தா கிறிஸ் கெயில் தான். இவர் ஃபீல்ட்ல இருந்த டைம் வேணா குறுகியதா இருக்கலாம், ஆனா இவர் வந்து அந்த கொஞ்ச நேரமும் பட்டையை கிளப்பிட்டாரு. 2020 சிபிஎல்ல இவர் ஆடல, ஆனா 2021 பயங்கரமா ஆடியிருக்காரு. ஒரு ஸ்டேட் சிக்ஸ் அடிச்சிருக்காரு, ப்ராப்பர்ட்டி டேமேஜ் வர பண்ணியிருக்காரு. ஜாசன் ஹோல்டரோட பால்ல 5th ஓவர்ல 5th பால்ல ஒரு ஸ்டேட் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அது நேரா போய் விண்டோல பட்டு விண்டோ தெரிச்சிருக்கு. 9 பால்ஸ்ல ஒரு 12 ரன்ஸ் இவர் எடுத்திருந்தாலும் பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த பிரேக் ஆன விண்டோ பிக்சரை சிபிஎல் டி20யோட ட்விட்டர் அஃபிஷியல் பேஜில் ஷேர் பண்ணி ரொம்ப நேரம் இவர் கிரவுண்டில் இல்லை இருந்தாலும் டிட் சம் டேமேஜ் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. யூஏஇல செப்டம்பர் 19 ஐபிஎல் 2021 ஆரம்பிக்க போகுது. பஞ்சாப் கிங்ஸ்க்காக கிறிஸ் கெயில் ஆட போறாரு. ஐபிஎல் 2021ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 8 மேட்சஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்காக கிறிஸ் கெயில் ஆடி இருக்காரு. டோட்டலாகவே 178 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் இவரோட இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தா 46. டி20 கிரிக்கெட்லேயே லீடிங்கான ரன் எடுத்திருக்கிறது கிறிஸ் கெயில் தான். 437 கிரெய்ன்ஸில் 14,096 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல 5,000 ரன் முடிக்க இன்னும் 50 ரன்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. கண்டிப்பா மஜா பண்ணிட்டு வரல கிறிஸ் கெயில். அண்ட் நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.